உனக்கு பெரிய அண்ணா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்டா, ரெஸ்பெக்ட். என்ன பண்ணிட்டேன் சேகர், எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போறா? நம்ம கண்ணு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. அவங்க என்ன லவ்வர்ஸா? இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு இல்ல, இது என்ன சினிமாவா? மித்ரா, என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. மேம், அப்படி சொல்லல. நாம போய் செக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அன்பும் ஆனந்தியும் கம்பெனிக்குள்ளதான் இருக்காங்கன்னு அரவிந்த் சொல்றது நம்புற மாதிரி இல்லையேன்னு தான் சொல்ல வரேன். அவங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காங்கன்னு சைபர் கிரைம் சொல்லுது. நான் சொல்லல, அப்ப நம்பிதானே ஆகணும். எதுக்கு ஒரு தடவை கம்பெனில ஒழுங்கா செக் பண்ணி பாத்துருவோம். கருணாகரன் சரி வர சொல்லிருக்க, அவர் தானே ஒர்க் கொடுத்தாரு, வரட்டும், அவரையும் விசாரிச்சிருவோம். மகேஷ், நாம எதுவும் யோசிக்க வேணாம். ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அப்படி அவங்க உள்ள மாட்டி இருந்தாங்கன்னா மகேஷ், நம்ம உள்ள போய் பாத்துரலாம். சரி, வாங்க போலாம். மகேஷ், நான் அரவிந்த் கூட வரேன். ஆ, ஓகே. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரோட போன் நம்பர் கொடுத்திருக்காரே, அவருக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்போம். ஹலோ சார், நான் அன்போட அம்மா பேசுறேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை செய்யற அன்பையும் ஆனந்தையும் காணோம்னு நாங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்தோமே, அவங்க சார். ஆ, சொல்லுங்க, என்ன உங்க பையன் வந்துட்டானா? இல்ல சார், கம்பெனில ஏதோ ஸ்டாக் எடுக்கிற வேலை கொடுத்திருந்தாங்களாம், அங்கதான் அவன் இருப்பான்னு அவனோட ஓனர் மகேஷ் சார் எல்லாரும் கம்பெனிக்கு கிளம்பி போனாங்க. ஆனா அங்கேயும் என் புள்ள இல்லன்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு ஒரே ஒரு புள்ள சார். அவனுக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுனா அத மனசுல வச்சுக்காதீங்க சார். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எப்படியாவது என் புள்ளைய மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். நீங்க நேர்ல இருந்தா உங்க கால்லயே நான் விழுந்துருவேன் சார். மாமா மாமா, நீ எல்லாம் பெரியவங்கம்மா, நீங்க அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுமா. அப்படியெல்லாம் உங்க பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடாதுமா, எல்லாத்தையும் நான் பொறுப்புமா, நீங்க பயப்பட மாருங்க. இப்பவே தேட சொல்றேன், நானும் ரவுண்ட்ஸ் தான் போறேன். உங்க புள்ள எங்க இருந்தாலும் நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சு உங்க கண் முன்னாடி நிறுத்துறமா. எனக்கு நம்பிக்கையே நீங்க ஒருத்தர் தான் சார். மா, தைரியமா இருங்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடமா. யோ கான்ஸ்டபிள், நீயும் போய் பாரியா. சரிங்க சார். வேற மாதிரி தான் தூங்க வைக்கணும். ஏங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அப்ப நானே தூங்கிக்கவா? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, யாரோ எனக்கு காவல் இருக்கேன்னு சொன்னதான் ஞாபகம். அதான் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. தூங்குறவங்களுக்கு காவல் காக்கலாம், தூங்காம உட்காந்துருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? அதான் நான் தூங்குறேன்னு. நீங்க என்ன பண்ணுங்க, நான் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு காவலா இருங்க.
நானா? ஆமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்ன பத்திரமா பாத்துக்கோங்க. நான் எதுக்கு உங்களை பாத்துக்கணும்? ஒரு ஆம்பளை பையன், அதுவும் கட்டு மஸ்தா வேற இருக்கேன், அதுவும் சட்டை இல்லாம இருக்கேன். தூங்கும் போது பத்திரமா பாத்துக்கணும்ல. ஐயே, தூங்குங்க, உங்களை ஒன்னும் பண்ணிட மாட்டேன். Good night. ஐயோ, இந்த நாய் வேற ஊளையிடுதே. இங்க வெளிச்சமும் இல்ல, தூக்கம் வேற வருது. அன்பு, அன்பு, ஐயோ, இவரும் தூங்கிட்டாரு போலயே. இப்ப நாம மட்டும் எப்படி வெடிற வரைக்கும் முழிச்சுக்க இருக்கிறது? வேணாம், தனியா படுக்க பயமா இருக்குது. அன்புதான் தூங்கிட்டாரே, பேசாம அன்பு பக்கத்திலே போய் படுத்துக்கலாம். நம்ம சொன்னா கேக்குறது இல்ல, இப்ப மட்டும் எங்க இருந்து நம்பிக்கை வந்துச்சு? பாடுங்க பாடுங்க. தூங்கும் போது கூட நீ அழகா தான் இருக்க ஆனந்தி. சொல்லுங்கறல்ல.